முடிக்கிறதுக்கு முன்னால் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய ஒரு கதை தான் அது. நான் படித்த கதை உங்களுக்கு சொல்லும்பொழுது மீண்டும் எனக்கு நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு தான் பொருள். மிக அழகான ஒரு பளிங்கு சிற்பம், இட்ஸ் ஒயிட் மார்பிள், ஒரு விதமான குறையும் இல்லாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் செதுக்கப்பட்ட மிக அழகான ஒரு சிற்பம், ஒரு பஸ்ட் இடுப்பு வரை இருக்கக்கூடியது. அது ஒரு பெரிய உயரமான பீடத்தில் வச்சுருக்காங்க. அந்த பீடமும் பளிங்காலானது. அந்த பீடம் வச்சுருக்கக்கூடிய அந்த அழகான கம்பம் அதுவும் பளிங்காலானது, தரையும் பளிங்காலானது. அவ்வளோ அழகாக இருக்குது. மிக அழகாக நேர்த்தியாக செதுக்கப்பட்ட அந்த சிற்பம், அதனுடைய கண் இமைகள்லாம் அந்த இமையினுடைய பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த இமையினுடைய நிழல் கன்னத்தில் விழுற அளவுக்கு அழகாக இருக்குது. அதனுடைய தலைமுடியெல்லாம் அலையலையாக இருக்குது, காற்று அடைக்காமல் கூட அதை பார்க்க பார்க்க தலைமுடி அசைகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ கைதேர்ந்த சிற்பி அது செதுக்கியிருக்காரு. அந்த ஊரில் கொண்டு வந்து அந்த மியூசியத்துக்குள்ளே வச்சாச்சு, அருங்காட்சியகத்துக்குள்ளே வச்சாச்சு. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, ஊருக்கு யார் வந்தாலும் பார்க்குறாங்க, உறவினர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க. ஒரு முறை இல்லை, பத்து முறை பார்த்தாலும் அவங்களுக்கு சலிக்கவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அதுக்கு தலைக்கு மேலே மிக மென்மையாக ஒளி பொழியக்கூடிய ஒரு விளக்கு வேறு மேலே இருக்குது. அந்த விளக்கையும் ஆன் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே அது மேலே வெளிச்சம் அப்படி வழியும் பொழுது ஏதோ அருவிக்கடியில் நிற்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தா பார்க்குறவங்களாம் அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதற்காகவே தனியாக ஒரு காவலாளியும் போட்டாச்சு. அந்த காவலாளி தினமும் மாலையில் அந்த அறையை பூட்டினதுக்கப்புறம் அருங்காட்சியகத்தின் மற்றதெல்லாம் 8 மணி வரைக்கும் பார்க்கலாம், இதை 7 மணிக்கே பூட்டிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்குது, பூட்டிடுறாங்க. அருங்காட்சியகத்துக்கு வேலை வெளியில் அந்த காவலாளி நிற்கணும். ஒரு 10 நாள், 20 நாள், 3 மாதம், 4 மாதம், 5 மாதம், கூட்டம் குறையிறதாக இல்லை, அதிகமாகிட்டே இருக்குது. இதை பார்க்குறதுக்காக வரவங்க. ஒரு நாள் இரவு அந்த அறைக்குள்ளே பேச்சு சத்தம் கேட்குது. தரையாக இருக்கக்கூடிய அந்த பளிங்கு மேலே இருக்கக்கூடிய சிலை கிட்டே கேட்குது. ஒன்றையும் என்னையும் ஒரே இடத்துல இருந்தானே கொண்டு வந்தாங்க, ஒரே மலையிலேருந்தானே வெட்டிட்டு வந்தாங்க, ஒரே வண்டியில் தானே கொண்டு வந்தாங்க, ஒரே சிற்பக்கூடத்துக்கு தானே கொண்டு வந்து வச்சாங்க. விவே புட் இன் த சேம் ஒர்க் ஷாப் ஆஃப் அ ஸ்கல்ப்டர். ஒரு சிற்பியினுடைய அதே சிற்பக்கூடத்துக்கு தானே கொண்டு வந்தாங்க. ஒன்றையும் என்னையும் தண்ணியில் எவ்வளோ நாள் ஒரே மாதிரியே ஊற வச்சுருந்தாங்க. இப்போ என்ன, ஒன்றே எல்லாரும் கொண்டாடுறாங்க, என் மேலே மிதிச்சு எல்லோரும் நடக்கிறாங்க, இது என்ன, இது அந்நியாயமாக தோணலை உனக்கு? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பிறந்தோம், ஒரே தூரம் வந்திருக்கோம், ஒரே சிற்பிக்கிட்ட வந்திருக்கோம், ஒரே மாதிரி நம்மளை தண்ணியில் ஊற வச்சு கியூரிங் வாஸ் டேக்கிங் பிளேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றே எல்லோரும் என்னமோ ரொம்ப கொண்டாடுறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க, ஒன்ன மாதிரி தானே நானும் அப்படின்னு சொல்லும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த சிலை சொன்னதாக அந்த கதை. இந்த சிலை சொன்னது, ஆமாம், ஒரே இடத்துல பிறந்தோம், ஒரே வளர்ப்பு முறை தான், ஒரே பாசறைக்கு தான் வந்தோம், ஒரே மாதிரி நம்மளை பதப்படுத்த பக்குவப்படுத்துறதுக்காக ஊற வச்சுருந்தாங்க. ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்கா, சிற்பி கை தன் கையில் சுத்தியலையும் உளியும் எடுத்துகிட்டு உங்ககிட்ட தான் முதல்ல வந்தார், ஒன்றைத்தான் செதுக்க முற்பட்டார். ஒவ்வொரு தடவை உன்னை செதுக்கிறதுக்காக உன் மேலே தட்டும் போதும் உளி தெரிச்சு பின்பக்கம் வந்ததே தவிர ஒரு நாளும் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு மேக் ஈவன் எ ஸ்மால் டென்ட் ஆன் யூ. சின்ன ஒரு புள்ளியை கூட அவரால் உன்னங்கிட்ட வைக்க முடியல. ஒரு தடவை இல்லை, பல நாட்கள் மீண்டும் 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 வந்து முயற்சி பண்ணிவிட்டு அவர் உன்னை கைவிடும்போது என்ன சொன்னார் தெரியுமா? நீ அவரோட ஒத்துழைக்கலைன்னு சொன்னார். த மார்பிள் உடன் கோஆப்ரேட் வித் மீ, இந்த கல் என்னோடு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். உன்னை தான் முதல்ல தேர்ந்தெடுத்தார், அப்புறம் தான் என்ன தேர்ந்தெடுத்தார். அப்போ நான் ஒன்று முடிவு பண்ணேன், சிற்பியோடு சேர்ந்து ஒத்துழைத்தால் மட்டும்தான் நான் கல்லாக இருப்பதிலிருந்து சிலையாக மாறுவேன்னு எனக்கு தெரியும். ஆமாம் வலிக்கும், ஆமாம் கஷ்டம், செதுக்கும் போதெல்லாம் வலிக்கும், தான் மாறியிருப்பேன்ப்பா. கிடைக்கல வாய்ப்பு. அப்துல் கலாம் ஐயா சொன்ன வார்த்தைகள் இருக்கு இல்லையா, வள்ளுவனோட இருக்க முடியல, வள்ளுவனுடைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, கம்பனோட இருக்க முடியல, கம்பன் சொன்ன வார்த்தைகள் இருக்கு இல்லையா. அப்போது பெரிய நபர்கள் சொன்ன, அந்த குருமார்கள் சொன்ன வார்த்தைகளை பின்பற்ற உங்களால் முடியும் என்றால் அதுதான் தர்மம். அப்போது குரு கிடைக்கல, குரு சொன்ன வார்த்தையாவது எனக்கு கிடைக்கும், அதுவும் கிடைக்கலையா, சங்கம், யாரோடு சேர்ந்திருக்கிறீர்கள், யார் உங்கள் நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வட்டம் எது, நீங்கள் ஆஹா என்று பார்க்கக்கூடிய நபர் யார், நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் என்ன, இவைதான் இந்த கலைகளை நிரந்தரமாக கொள்ளக்கூடிய கலை கொல்லிகள். ஆனால் எ ஷார்ப், வெரி ஷார்ப் ஃபார்மர் செடி வளருதா இல்லையான்னு பார்க்குறானோ இல்லையோ, கலைகளை வளரவே விட மாட்டேன். அப்போ நல்ல விஷயம் மனதுக்குள்ளே வருதா இல்லையாங்கிறது வேற, கெட்ட விஷயம் வராமல் இருக்கிறதுக்கு யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அஸ் அ சென்டினல் ஃபார் யுவர் தாட்ஸ். கஷ்டமான வேலை, பழகிடுச்சுன்னா சரியாயிடும். தினம் தினம் களை எடுக்கணும், ஒவ்வொரு நிமிடமும் களை எடுக்கணும். தேவையில்லாத செய்தி நியூஸில் வருது, தேவையில்லாத எண்ணங்கள் வருது, அடுத்த நிமிஷம் களை எடுக்கணும். உள்ளே போகிறதுக்கு முன்னால் இங்கே ஒரு ஃபில்டர் போட்டுருங்க சார், ஹாவ் அ ஃபில்டர் ஹியர். அதை தாண்டி கஷ்டம் தொடங்கும் போது, அப்புறம் போகும்போது உங்களுக்கே தெரியும் இது நமக்கெல்லாம் சரியாகுதுப்பா அப்படின்னு சொல்லி விலகிடுவீங்க. இந்த உணவு ஒத்துக்காதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த ட்ரெஸ் எனக்கு, இந்த மெட்டீரியல் எனக்கு ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது, அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி. You will again become allergic to
அன்வான்ட் தாட்ஸ் அண்ட் மெசேஜஸ் பழகினா வந்துடும். வாழ்த்துக்கள். கேள்விக்கு நன்றி. கேள்விக்கு நன்றி. அவர் கேட்டது நான் யார் என்று கண்டறிந்து விட்டேன், நான் அடுத்த நிலைக்கு எப்படி போவது அப்படின்னு. இதில் அடுத்த நிலை அப்படிங்கிறது சதீஷ் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இது இங்கே கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனான்னு எனக்கு தெரியாது, 10 நண்பர்களுடைய பாராட்டான்னு எனக்கு தெரியாது, இல்லை ஆன்யுவல் டே அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெடலாக இது வாழ்த்தா, எனக்கு இது எதுவுமே தெரியாது. நீங்கள் எதை அடுத்த நிலைன்னு சொல்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம், வேறு யாருக்கும் தெரியாது, வேறு யாரும் அளக்கவும் முடியாது. ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்து ஒரே மாதிரி மதிப்பெண்கள் வாங்கி ஒரே மாதிரி ஓடக்கூடிய ஆட்களில் கூட பல பேர் அதை தொடர்ந்து செய்யாததுனால தேக்க நிலைக்கு வந்திருப்பாங்க. இது நான் மறுபடியும் சொல்கிறேன், குழந்தைங்கிட்ட சொல்லும்போது நான் வினோத் காம்பளியையும் சச்சின் டெண்டுல்கரையும் இப்போ உதாரணமாக காட்டுவேன். நீங்கள் திரும்பி போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் தான் உள்ளே வந்தாங்க, ஒரே வயசில் தான் உள்ளே வந்தாங்க, ஓப்பனர்ஸாக தான் ரெண்டு பேரும் வந்தாங்க. ஒரு சச்சின் டெண்டுல்கரை பற்றி வச்சுருந்த ஒரு நம்பிக்கையை விட கூட வினோத் காம்பளிக்கிட்ட அதிகமான நம்பிக்கை இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனால் இன்னி தேதிக்கு இந்த குறிப்பிட்ட நாள், இந்த 29 7 மாதம் 2023 திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, திரு சச்சின் டெண்டுல்கர் நிற்கக்கூடிய இடம் கிடைத்த பெருமை வேறு, அவரோடே பயணித்து அவரை விட வேகமாக முன்னால் கிளம்பிய வினோத் காம்பளி அவர்கள் வந்து நிற்கிற இடம் வேறு. அப்போ எந்த வேகத்தில் போனால், என்ன பயிற்சிகள் எடுத்தால், என்ன தகுதியை எனக்கு நானே வளர்த்து கொண்டால் நான் சொல்லக்கூடிய அடுத்த நிலைக்கு போக முடியுங்கிறது நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். முடிக்கிறதுக்கு முன்னால் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய ஒரு கதை தான் அது. நான் படித்த கதை உங்களுக்கு சொல்லும்பொழுது மீண்டும் எனக்கு நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு தான் பொருள். மிக அழகான ஒரு பளிங்கு சிற்பம், இட்ஸ் ஒயிட் மார்பு, ஒரு விதமான குறையும் இல்லாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் செதுக்கப்பட்ட மிக அழகான ஒரு சிற்பம், ஒரு பஸ்ட் இடுப்பு வரை இருக்கக்கூடியது. அது ஒரு பெரிய உயரமான பீடத்தில் வச்சுருக்காங்க. அந்த பீடமும் பளிங்காலானது. அந்த பீடம் வச்சுருக்கக்கூடிய அந்த அழகான கம்பம் அதுவும் பளிங்காலானது, தரையும் பளிங்காலானது, அவ்வளோ அழகாக இருக்குது. மிக அழகாக நேர்த்தியாக செதுக்கப்பட்ட அந்த சிற்பம், அதனுடைய கண் இமைகள்லாம் அந்த இமையினுடைய பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த இமையினுடைய நிழல் கன்னத்தில் விழுற அளவுக்கு அழகாக இருக்குது. அதனுடைய தலைமுடியெல்லாம் அலையலையாக இருக்குது, காற்று அடைக்காமல் கூட அதை பார்க்க பார்க்க தலைமுடி அசைகிற மாதிரி இருக்குது. அவ்வளவு கைதேர்ந்த சிற்பி அதை செதுக்கியிருக்காரு. அந்த ஊரில் கொண்டு வந்து அந்த மியூசியத்துக்குள்ளே வச்சாச்சு, அருங்காட்சியகத்துக்குள்ளே வச்சாச்சு. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, ஊருக்கு யார் வந்தாலும் பார்க்குறாங்க, உறவினர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க. ஒரு முறை இல்லை, 10 பார்த்தாலும் அவங்களுக்கு சலிக்கவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அதுக்கு தலைக்கு மேலே மிக மென்மையாக ஒளி பொழியக்கூடிய ஒரு விளக்கு வேற மேலே இருக்குது. அந்த விளக்கையும் ஆன் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே அது மேலே வெளிச்சம் அப்படி வழியும் பொழுது ஏதோ அருவிக்கடியில் நிற்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தா பார்க்குறவங்களாம் அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதற்காகவே தனியாக ஒரு காவலாளியும் போட்டாச்சு. அந்த காவலாளி தினமும் மாலையில் அந்த அறையை பூட்டினதுக்கப்புறம் அருங்காட்சியகத்தின் மற்றதெல்லாம் 8 வரைக்கும் பார்க்கலாம், இதை 7 பூட்டிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்குது, பூட்டிடுறாங்க. அருங்காட்சியகத்துக்கு வெளியில் அந்த காவலாளி நிற்கணும். ஒரு 10, 20, 3, 4, 5 கூட்டம் குறையிறதாக இல்லை, அதிகமாகிட்டே இருக்குது. இதை பார்க்குறதுக்காக வரவங்க ஒரு நாள் இரவு அந்த அறைக்குள்ளே பேச்சு சத்தம் கேட்குது. தரையாக இருக்கக்கூடிய அந்த பளிங்கு மேலே இருக்கக்கூடிய சிலைக்கிட்ட கேட்குது. ஒன்றையும் என்னையும் ஒரே இடத்துல இருந்தானே கொண்டு வந்தாங்க, ஒரே மலையிலேருந்தானே வெட்டிட்டு வந்தாங்க, ஒரே வண்டியில் தானே கொண்டு வந்தாங்க, ஒரே சிற்பக்கூடத்துக்கு தானே கொண்டு வந்து வச்சாங்க. விவே புட் இந்த சேம் ஒர்க் ஷாப் ஆஃப் அ ஸ்கல்ப்டர், ஒரு சிற்பியினுடைய அதே சிற்பக்கூடத்துக்கு தானே கொண்டு வந்தாங்க. ஒன்றையும் என்னையும் தண்ணியில் எவ்வளோ நாள் ஒரே மாதிரி ஊற வச்சுருந்தாங்க, இப்போ என்ன ஒன்றே எல்லாரும் கொண்டாடுறாங்க, என் மேலே மிதிச்சு எல்லோரும் நடக்கிறாங்க, இது என்ன, இது அந்நியாயமாக தோணலை உனக்கு? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பிறந்தோம், ஒரே தூரம் வந்திருக்கோம், ஒரே சிற்பிக்கிட்ட வந்திருக்கோம், ஒரே மாதிரி நம்மளை தண்ணியில் ஊற வச்சு கியூரிங் மஸ் டேக்கிங் பிளேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றே எல்லாரும் என்னமோ ரொம்ப கொண்டாடுறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க, ஒன்ன மாதிரி தானே நானும் அப்படின்னு சொல்லும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த சிலை சொன்னதாக அந்த கதை. அந்த சிலை சொன்னது, ஆமாம், ஒரே இடத்துல பிறந்தோம், ஒரே வளர்ப்பு முறை தான், ஒரே பாசறைக்கு தான் வந்தோம், ஒரே மாதிரி நம்மளை பதப்படுத்த பக்குவப்படுத்துறதுக்காக ஊற வச்சுருந்தாங்க. ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்கா, சிற்பி தன் கையில் சுத்தியலையும் உளியும் எடுத்துகிட்டு உங்ககிட்ட தான் முதல்ல வந்தார், ஒன்றைத்தான் செதுக்க முற்பட்டார். ஒவ்வொரு தடவை உன்னை செதுக்கிறதுக்காக உன் மேலே தட்டும் போதும் உளி தெரித்து பின்பக்கம் வந்ததே தவிர ஒரு நாளும் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு மேக் ஈவன் எ ஸ்மால் டென்ட் ஆன் யூ, சின்ன ஒரு புள்ளியை கூட உன்னால் அவரால் உன்னங்கிட்ட வைக்க முடியல. ஒரு தடவை இல்லை, பல நாட்கள் மீண்டும் 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 வந்து முயற்சி பண்ணிட்டு அவர் உன்னை கைவிடும் போது என்ன சொன்னார் தெரியுமா, நீ அவரோட ஒத்துழைக்கலைன்னு சொன்னார். The marble wouldn't cooperate with me. இந்த கல் என்னோடு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்.
உன்னை தான் முதல்ல தேர்ந்தெடுத்தார், அப்புறம் தான் என்ன தேர்ந்தெடுத்தார். அப்போ நான் ஒன்று முடிவு பண்ணேன், சிற்பியோடு சேர்ந்து ஒத்துழைத்தால் மட்டும்தான் நான் கல்லாக இருப்பதிலிருந்து சிலையாக மாறுவேன்னு எனக்கு தெரியும். ஆமாம் வலிக்கும், ஆமாம் கஷ்டம், செதுக்கும் போதெல்லாம் வலிக்கும், ஆனாலும் வெறும் கல்லாக நான்கு பேர் தரையில் மிதிபடுவதற்காக இல்லை நான். ஐ வுட் லைக் டு சீ வாட் த மேக்சிமம் ஸ்கேல் ஐ கேன் ரியலி கோ. எந்த உயரத்துக்கு என்னால் போக முடியும்? சிற்பி என்ன பண்ணுறாரு? சிற்பமாக இல்லாததெல்லாம் எடுக்கிறார் தானே. நான் ஒத்துழைச்சேன், இந்த ஒத்துழைப்பு மட்டும்தான் நான் கொடுத்தேன். இது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் எதெல்லாம் சிற்பம் இல்லையோ அதெல்லாம் எங்கிட்டேருந்து அவர் எடுத்துட்டார். எடுத்து என்ன ஒரு இடத்துலையும் ஒத்துழைக்க, நீ யாருன்னு அடையாளம் கண்டுகொள்ள யாரோ ஒரு நபர் உனக்கு உதவ முன் வரும்போது கூட அதை புறக்கணித்து இல்லைன்னு வீராப்பாக இருந்த இல்லையா? நீ தரையிலையும் நான் ஒத்துழைத்ததுனால என்னுடைய மிக உன்னதமான உயரம் என்னன்னு கண்டடைய சிற்பி உதவும் போது நான் அதுக்கு ஒத்துழைச்சே நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மிக அழகான ஒரு ஜென் புத்திஸ்ட் கதை. நம்ம எல்லாருமே ரா மெட்டீரியல்ஸாக தான் வரும், மூலப்பொருட்களாக மட்டும்தான் வரும். மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய மாசுகளோடு அசுத்தங்களோடு கலந்து கிடக்கக்கூடிய தங்கத்தை யாரும் எடுத்து கழுத்தில் போட முடியாது. அது கழுத்தில் அணிய வேண்டிய ஆபரணமாக மாறணும் அப்படின்னா மீண்டும் 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 சுத்தப்படுத்தப்படும். தங்கத்துக்கிட்ட யாரும் போய் கேட்க போகிறதில்ல, நாலு பேர் கழுத்தில் போட்டு நடக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ண போற? இல்லை, மறுபடியும் 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 அடி வாங்கி மறுபடியும் மறுபடியும் உலைக்களத்தில் விழுந்து உருகி மறுபடியும் உறுதியாகி உருகி உறுதியாகி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி ஒரு இடத்துக்கு வரும்பொழுது எல்லோரும் பத்திரமாக வைத்து காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு அது வரும். மாசுகளோடு இருக்கக்கூடிய எந்த பொருளும் யாருக்கும் வேண்டாம். இயற்கை அப்படி தான் பண்ணுது, மாசுகளோடு கூடாது அப்படின்னு. அப்போ மாசுகளோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய வேருக்கு நம்ம நீர் ஊற்றுவோமே ஆனால் செடிக்கு ஊற்றி பிரயோஜனம் இல்லை, மேலே இருக்க பூவுக்கு தண்ணி ஊற்றி பிரயோஜனம் இல்லை, காய்க்கு ஊற்றி பிரயோஜனம் இல்லை. ஆகா எவ்வளோ சுவையான பழம் அப்படின்னு பழத்தை கழுவி சாப்பிடலாமே தவிர பழத்துக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா அது வேருக்கு போகாது. ஊற்ற வேண்டியது வேருக்கு, யார் கண்ணுக்கும் தெரியாத உங்களுடைய அந்த ஆழ்மனதுக்கு. அந்த ஆழ்மனதுக்கு உங்களால் நீர் ஊற்ற முடியும் அப்படின்னு சொன்னால், மாற்றங்கள் அங்கே வர முடியும் அப்படின்னு சொன்னால், மீண்டும் மீண்டும் நான் சொன்னேன் இல்லையா, இம்போசிஷன் கொடுக்குற மாதிரி ஆட்டோ சஜஷன் திருப்பி 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 உங்களிடம் நீங்களே கருணை இல்லாமல் அடித்து 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 சிலையாக இல்லாமல் போவதற்கான அந்த கல்லை எல்லாம் எடுத்து சிலையாக வடிக்க உங்களால் முடியுமே ஆனால், நீங்களே சிற்பியாகவும் சிலையாகவும் கல்லாகவும் ஒளியாகவும் இருக்க உங்களால் முடியுமே ஆனால் கண்டிப்பாக வெளியில் வரக்கூடியது கண்டிப்பாக தெரியும். ஒரு வாரத்துக்கு அந்த மாற்றம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல வார்த்தைகள், இனிமையாக பழகிறது, எதிரில் இருக்க நபர் எனக்கு விஷ் பண்ணுறதுக்கு முன்னால் நான் விஷ் பண்ணிடுறது, அந்த விஷ் பண்ணும்போது அடிமனதுலேருந்து வரக்கூடிய அந்த சந்தோஷத்தோடு விஷ் பண்ணக்கூடியது. ஏனோ வந்தார் ஒரு விஷ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு வேறு பெரிய ஆளாயிருவாருப்பா, ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடலாம். அப்படி அல்ல, உங்கள் காலை பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும், உங்கள் மதிய நேரம் நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்பான வார்த்தை அது உங்கள் முகத்தில் வருமே ஆனால் நீங்கள் பயப்படுற மாதிரி யாரும் தலையில் மிளகா அரைச்சிட்டு போக போகிறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அச்சம் வேறு உறுதி வேறுன்னு தெரியும். உறுதியாக இருக்கக்கூடியது பணியும், உறுதியாக இருக்கக்கூடியது மென்மையாக பேசும், உறுதியாக இருக்கக்கூடியது ஒரு நாளும் தன்னை விட்டு கொடுக்காது, ஆனால் எல்லோரோடும் சேர்ந்தும் அதனால் உழைக்க முடியும், தனியாக பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கி அந்த வேருக்கு நீங்கள் நீர் ஊற்றணும். அப்படி ஒரு வேர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல மட்டும்தான் நான் வந்தேன். நான் வெறும் அம்புக்குறி மட்டும்தான், அம்புக்குறிகள் இந்த வழியாக போகலாம் அப்படின்னு காட்டுமே தவிர உங்களோடு அது பயணம் போகாது. இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கேள்வி பதிலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை நோக்கி போக வேண்டியதான் என்னுடைய வேலை. ஞாயிற்றுக்கிழமை முடிந்து திங்கக்கிழமை காலையில் வர வேண்டியது உங்களுடைய வேலை. உங்களோடு உடன் வர முடியாது என்னால், ஆனால் இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக உடன் வரும். நீங்கள் அதை எங்கே விதைக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க, விதைகளை விருட்சங்கள் ஆகியிருக்கிறீர்கள். கண்டிப்பாக இல்லை அம்மா, நான் விதைகளை தூவுற விவசாயி கூட கிடையாது, ஊன்றிட்டு போகிற விவசாயி. தூவுனா வரப்பில் விழும், தூவுனா கல்லில் விழலாம், புல்லுக்கு நடுவில் விழலாம், தண்ணீர் விழற இடத்துல விழலாம், விழாத இடத்துல விழலாம். நான் என்ன பண்ணுறேன், ஊன்றிட்டு போகிறேன். மனங்கள் எல்லார் மனமுமே கேட்க தயாராக உழுது பண்படுத்தி களையெடுத்து உரம் சேர்த்து, நான் சொல்கிறேன் அந்த ஏழு வயது குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய தழும்பிய நிலையில் நெகிழித்தன்மையோடு, இஃப் இட் ஹேஸ் த பிளாஸ்டிசிட்டி, இப்படி வார்க்கணும் அப்படின்னா வார்க்க முடியக்கூடிய உருவத்துக்கு உங்கள் மனதை கொண்டு வர முடியும் அப்படின்னா. என்னுடைய விதை வீரியமான விதைங்கிறதுல எனக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது, ஆனால் அந்த விதையை ஊன்றதோடு என் வேலை முடிஞ்சுது. இன்றைக்கி உங்களுடைய அந்த சகப்பு கொய்யாவை நட்டதோடு என் வேலை முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் பண்ணினாலும் சரி, மழை நீர் விழுந்தாலும் சரி, ஐயோ வாடிடுதே இன்றைக்கி மோட்டர் ஓடலை ஒரு சும்மா தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஊற்றினாலும் சரி, வைக்கிறதோடு என்னுடைய பொறுப்பு முடிஞ்சுது, வார்த்தைகளை கொடுக்கறதோடு என்னுடைய பொறுப்பு முடிஞ்சுது. அது விழுந்த இடம் பண்பட்ட மனமாக இருக்கும் பட்சத்தில், அதுக்கு பராமரித்து வேருக்கு நீர் ஊற்ற உங்களால் முடியும் பட்சத்தில், எடுத்தெடுத்து பார்க்க வேண்டாம் வளர்ந்துருக்கா அப்படின்னு. மரம் வளர அழகையும் செடி இருக்கிற அழகையும் ஆரோக்கியத்தையும் பூக்களுடைய அழகையும் பொலிவையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்,
வேர் ஒழுங்காக தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தெரியும். செடியும் பூவும் காயும் கனியும் வாட ஆரம்பித்தா வேருக்கு நீர் ஊற்றணும் அப்படின்னு அர்த்தம். வேருக்கு நீர் ஊற்றிட்டு திங்கக்கிழமை காலையில் வரும்பொழுது அத்தனை முகங்களும் வேருக்கு நீர் ஊற்றிய ஒரு செடி மாதிரி பிரகாசமாக இருக்குமே. ஆனால் எங்கிட்ட கொடுத்த பொறுப்பை உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறேன். யூ வில் வாட்டர் யுவர் ரூட்ஸ், உங்கள் வேர்களுக்கு நீங்கள் நீர் ஊற்றுங்கள். அந்த நீருக்கு பெயர் உற்சாகம், அந்த நீருக்கு பெயர் நம்பிக்கை, அந்த நீருக்கு பெயர் நகிழ்ச்சி. அதை ஊற்ற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி பீஸ் காட் ஹஸ் எவர் கிரியேட்டட். உங்கள் பேர் விபத்து, உருவம் விபத்து, நான் இன்றைக்கி உங்களை சந்தித்தது கூட விபத்தாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் மாதிரி, எதற்குள் ஊற்றினாலும் தனித்தன்மையை விட்டு கொடுக்காத தண்ணீர் மாதிரி உங்களுடைய வேருக்கு நீர் ஊற்றும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்களே அதிசயத்தக்க வழியில், ஆஹா ஐ குடன் பிலீவ், நானாக பண்ணினேது, என்னால் இவ்வளோ தூரம் ஓட முடியுமா அப்படின்னு உங்களை நீங்களே மிஞ்சுற அளவுக்கு மிக நேர்த்தியான ஒரு நபராக மாறுவீர்கள். அழைத்தமைக்கு நன்றி, பொறுமையாக கேட்டமைக்கு மிகப்பெரிய நன்றி, வணக்கம். ஸோ மே ஐ மூவ் ஆன் டு த க்வெஷ்சன்ஸ் ப்ளீஸ். பேரையும் சொல்லிட்டு அப்புறமா கேள்விக்கு வரலாம். வணக்கம், சொல்லுங்க. டிட் ஐ ஹியர் யூ ரைட்? முருகேஷ், லோகேஷ், தேங்க்யூ. சொல்லுங்க லோகேஷ். வாழ்த்துகள். நீங்கள் தான் உங்களை கொண்டு போகணும் யோகேஷ், வேறு யாரும் தூக்கி விட மாட்டாங்க கண்ணம்மா. நீங்கள் எழுந்திருச்சு போகிறீங்களேன்னு உட்கார வைக்கத்தான் ஆட்கள் இருக்காங்க. நான் என்னை கண்டடைஞ்சிட்டேன் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி, ரைட்? இப்போ மறுபடியும் ஒரு பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். என்னை மாதிரி யாரையாவது கண்டடைஞ்சேனா இல்லை என்னத்தான் கண்டடைஞ்சேனா அப்படின்னு பார்க்கணும். சில சமயங்கள் இந்த ஒரு ஆரா இருக்கும், சின்ன ஒரு மூடு பண்ணி மாதிரி இருக்கும். அடுத்த லெவலுக்கு நீங்கள் உங்களை கண்டடைய யாராவது உதவினாங்களா சொல்லுங்க. இல்லை, நீங்கள் என்ன கண்டடைஞ்சிட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, யாராவது உதவி பண்ணாங்களா? இல்லை இல்லையா. உங்களை கண்டடைய யாரும் உதவி பண்ணாத மாதிரி அடுத்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கும் யாராலையும் உதவி பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களை கண்டடைஞ்ச விஷயமே யாருக்கும் தெரியாது, நீங்கள் யாருங்கிற விஷயம் கூட யாருக்கும் தெரியாது. அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், எல்லாருமா இருக்கலாம், ஆனால் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் சொன்னால் அதை நம்பணுங்கிற அவசியம் கூட யாருக்கும் கிடையாது. அப்போது நான் என்னை கண்டடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. அப்போது அடுத்த நிலை அப்படிங்கிறது கூட நீங்கள் உங்களுடைய பேராமீட்டர் என்னென்னு எனக்கு தெரியாது இல்லையா. எப்படி உங்களை கண்டடையிறதுக்கு உங்களை தவிர உங்களுக்கு யாருமே உதவி பண்ணலையோ, அதே மாதிரி அடுத்த நிலைக்கு போகிறதுக்கும் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு உதவியாக இருக்க முடியும். வேறு யாருடைய உதவியும் எதிர்பார்த்து திரும்பினீங்கன்னா ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும். எல்லாரும் சொல்லக்கூடியது உன்னை புரிஞ்சிக்கவே முடியலப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த லெவலுக்கு இவால்வ் ஆகிறதுக்கு இட்ஸ் அன் எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி. ஏன்னா அடுத்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா திரும்பி எல்லாம் கீழே வர முடியாது. அப்போ அந்த நிலை மிக நிதானமாக தான் அந்த அடுத்த நிலைக்கு போவோம். ஆனால் தீர்மானமாக தெரியும் அந்த நிலைக்கு போயாச்சுன்னா மறுபடியும் திரும்பி பழைய நிலைக்கு வர முடியாது. பல சமயம் பழைய நட்புகள் கூட நமக்கு தேவையில்லாமல் போயிடும், பழைய உறவுகள் தேவையில்லாமல் போகும். முந்தியெல்லாம் என்ன பிடிச்சதோ அதெல்லாம் இப்போ பிடிக்காத விஷயமாக கூட போகலாம். அப்போ அடுத்த நிலைக்கு போகும்போது இந்த ஒரு எச்சரிக்கை உண்டு, இதைவிட சிறந்த நிலைக்கு என் மனது போக வேண்டும், என் செயல்திறன் போக வேண்டும், என் அறிவு போக வேண்டும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே போனதுக்கப்புறம் யூ கேன் நாட் கம் டவுன் ஃப்ரம் தி லெவல் விச் யூ ஹவ் கிரியேட்டட் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்களாக உங்களுக்கென்று ஒரு மேடை அமைச்சிருக்கீங்க இல்லையா மனதில், அதை விட்டு உங்களால் கீழே இறங்கவே முடியாது. அந்த உறுதிமொழியோடு நீங்கள் உங்கள் விரல பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க. வழித்துணைக்கு யாரும் கிடையாது, உங்கள் நிழல் கூட வராது. வாழ்த்துகள். நன்றி. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். தட் வாஸ் அ வெரி பிரில்லியன்ட் க்வெஸ்சன், தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ, தேங்க்யூ லோகேஷ். மேடம், இந்த வேருக்கு நீர் ஊற்றும் போது கலைக்கும் கொஞ்சம் போயிருது இல்லைங்களா, அது எப்படி பாதுகாக்க? இல்லை, வேருக்கு நீர் ஊற்றும் பொழுது கலை வீசும் போது இல்லைங்களா, அப்போ யூ ஹாவ் டு பி அன் அலர்ட் ஃபார்மர். என்ன காரணம் தெரியுமா சார், விதை போட்டால் கூட முளைக்க மாட்டேன் அப்படின்னு செடி, விதையே போடாமல் முளைக்கக்கூடியது ப்ளீஸ் வி சீட்டட், விதையே போடாமல் முளைக்கக்கூடியது களைகள் தான். அப்போது இன்றைக்கி உழுதுட்டு பத்து நாள் கழித்து மழையெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் விதை போட போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு விவசாயியாக நீங்கள் போகிறீங்க. பத்து நாள் கழித்து வரும்பொழுது நீங்கள் உழுது விட்டுட்டு போன மாதிரி மண் இருக்காது, களைகள் வந்திருக்கும். அதனுடைய பெயரே அதை களையணும் அப்படிங்கிறதுக்காக. களைகள்னால் இயற்கை எதையும் களையாக படைக்கலை,
அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லாதது, அதனால் அதை களையிறோம். நாம் ஒரு அழகான ஒரு புல்வெளி அப்படின்னா அதில் இந்த மாதிரி நாலு செடி இருந்தால் கூட களைகள் தான். ஆனால் இந்த செடிகள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு புல் களைகள் தான். வீட்டில் புல்லெல்லாம் பிடுங்கி வீசுகிறோம், ஆனால் புல்வெளியில் புல் தான் வேணும்னு வளர்க்குறோம். அப்போ என்ன அந்த இடத்துக்கு எது பொருந்தாது அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் களை எடுக்கணும். சில சமயங்களில் ஒவ்வொரு வேலையும் கூட களை எடுக்க வேண்டி வரும். நான் சொல்லக்கூடியது மண்ணை பற்றி அல்ல, நான் சொல்லக்கூடியது மனதை பற்றி. யாராவது வந்து பேசி விதைகளை ஊனுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க போட்ட விதை முளைக்கிறதுக்கு 10 நாள் முன்னாலேயே போடாமலே வரக்கூடியது களை. தூர்வாடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு காலத்தில் மன்னர்கள்லாம் குளம் வெட்டி ஏரிகள் எல்லாம் தூர்வாரினார்கள். அது அசோகராக இருந்தாலும் அக்பராக இருந்தாலும் ஒரே பதில் எழுதிட்டு வந்துடுவோம் நம்ம. அது பெரிய விஷயமாக பார்த்தது கூட இல்லை நம்ம. ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்காங்க. குளம் வெட்டுறது பெரிய விஷயம் இல்லை, தண்ணீர் அதில் தேங்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. மறக்காமல் ஒவ்வொரு தடவையும் இட் ஹேஸ் டு பி டீசில்டட், மறுபடியும் மறுபடியும் தூர் வாரணும். ஏன்னா கசடு அப்படியே மேலே வர 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 ஆகாயமே பொத்துக்கிட்டு அமிழ்தமே மழையாக பொழிஞ்சா கூட அரையிஞ்சு கூட தண்ணி அதில் நிற்காது. அப்போ மனதும் அந்த மாதிரி தான், யூ ஹாவ் டு கீப் ஆன் டீசில்டிங் இட். மனதை தூர் வாரதுக்கு ஒரே வழி நல்ல வார்த்தைகளை கேட்கறது, நல்ல நபர்களோட தான் சத் சங்கம் அப்படின்னு சொல்வோம். அந்த சத் சங்கம் நமக்கு முடியும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் சார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் மறுபடியும் ரீசெண்டாக படித்ததுலேருந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், புத்தர் சொன்ன வார்த்தைகளாக வரும். நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்க புத்த பிக்ஷுக்கள்லாம் புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, அதுக்கப்புறம் தான் சங்கம் சரணம். எவ்வளோ அழகானது பாருங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த கலைகள் வரலாமல் இருக்கோம் வளராமல் இருக்கணும் அப்படின்னா, புத்தம் யார் புத்தன் சொல்கிறோம், சித்தார்த்தன் அல்ல புத்தன். அந்த ஞானம் வந்தது போதி மரத்தடியிலிருந்து, போதம் வந்தது, போதம்னா ஞானம். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அறிவை பற்றி பேசலை, ஞானத்தை பற்றி நான் பேசுகிறேன். அறிவு அப்படிங்கிறது புத்தகங்கள்னால உங்களுக்கு வரலாம், ஆனால் அதை பயன்படுத்தக்கூடியது அப்ளிகேஷன் ஆஃப் யுவர் இன்டெலிஜென்ஸ் இஸ் விஸ்டம். எப்படி லேபில் எல்லாம் தயாராக இருக்கும், அங்கே லேபில் 100% வாங்கிட்டு வர்றது வேறு, ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே ஒழுங்காக இல்லாத போது அங்கே லேபில் படித்தது அப்ளை பண்ண முடிஞ்சதுன்னா இது வேறு விஷயம். அப்போது புத்தம் சரணம் அப்படிங்கக்கூடியது எந்த ஒரு ஞானியாவது சரணடை முடிந்தால் களைகள்லேருந்து தப்பிக்கலாம். ஏன்னா அவருடைய வாழ்க்கை நமக்கு பெரிய பாடமாக இருக்கும். எந்த குருவாக இருந்தாலும் சரி, குரு இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தாவாக இருக்கலாம், கொள்ளு தாத்தாவாக இருக்கலாம், இல்லை சுதந்திரத்துக்காக போராடின பெரிய வீரராக இருக்கலாம், இல்லை அந்த ஊருக்குள்ளேயே யாராலும் கொண்டாடப்படாத ஒரு வேறாக மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய மகா மனிதராக இருக்கலாம். யாரை வேணாலும் நீங்கள் குருவாக எடுத்துக்கலாம். அப்படி ஒரு குருவை சரணம் அடைஞ்சோம் அப்படின்னா இந்த கலைகள்லேருந்து தப்பிக்கலாம். புத்தம் அது கிடைக்கலையா, புத்தம் முடிஞ்சு போச்சுன்னா தர்மம், அவர் சொன்ன வார்த்தைகள். அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன்னு நான் வேற ஆளாக மாறியிருப்பேன்ப்பா, கிடைக்கல வாய்ப்பு. அப்துல் கலாம் ஐயா சொன்ன வார்த்தைகள் இருக்கு இல்லையா, வள்ளுவனோடு இருக்க முடியல, வள்ளுவனுடைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, கம்பனோடு இருக்க முடியல, கம்பன் சொன்ன வார்த்தைகள் இருக்கு இல்லையா. அப்போது பெரிய நபர்கள் சொன்ன அந்த குருமார்கள் சொன்ன வார்த்தைகளை பின்பற்ற உங்களால் முடியும் என்றால் அதுதான் தர்மம். அப்போது குரு கிடைக்கல, குரு சொன்ன வார்த்தையாவது எனக்கு கிடைக்கும், அதுவும் கிடைக்கலையா, சங்கம் யாரோடு சேர்ந்திருக்கிறீர்கள், யார் உங்கள் நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வட்டம் எது, நீங்கள் ஆஹா என்று பார்க்கக்கூடிய நபர் யார், நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் என்ன, இவை தான் இந்த கலைகளை நிரந்தரமாக கொள்ளக்கூடிய கலை கொல்லிகள். ஆனால் எ ஷார்ப், வெரி ஷார்ப் ஃபார்மர் செடி வளருதா இல்லையான்னு பார்க்குறானோ இல்லையோ, களைகளை வளரவே விட மாட்டேன். அப்போ நல்ல விஷயம் மறந்துக்குள்ளே வருதா இல்லையாங்கிறது வேறு, கெட்ட விஷயம் வராமல் இருக்கிறதுக்கு யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அஸ் அ சென்டினல் ஃபார் யுவர் தாட்ஸ். கஷ்டமான வேலை பழகிடுச்சுன்னா சரியாயிடும். தினம் தினம் களை எடுக்கணும், ஒவ்வொரு நிமிடமும் களை எடுக்கணும். தேவையில்லாத செய்தி நியூஸில் வருது, தேவையில்லாத எண்ணங்கள் வருது, அடுத்த நிமிஷம் களை எடுக்கணும். உள்ளே போகிறதுக்கு முன்னால் இங்கே ஒரு ஃபில்டர் போட்டுருங்க சார், ஹாவ் அ ஃபில்டர் ஹியர். அதை தாண்டி கஷ்டம் தொடங்கும்போது, அப்புறம் போகும்போது உங்களுக்கே தெரியும் இது நமக்கெல்லாம் சரியாகாதுப்பா அப்படின்னு சொல்லி விலகிடுவீங்க. இந்த உணவு ஒத்துக்காதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த ட்ரெஸ் எனக்கு, இந்த மெட்டீரியல் என் ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது, அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி, you will again become allergic to unwanted thoughts and messages. பழகினா வந்துடும். வாழ்த்துக்கள். கேள்விக்கு நன்றி, கேள்விக்கு நன்றி. அவர் கேட்டது நான் யார் என்று கண்டறிந்து விட்டேன், நான் அடுத்த நிலைக்கு எப்படி போவது அப்படின்னு. இதில் அடுத்த நிலை அப்படிங்கிறது சதீஷ் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இது இங்கே கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனான்னு எனக்கு தெரியாது, 10 நண்பர்களுடைய பாராட்டான்னு எனக்கு தெரியாது, இல்லை ஆன்யுவல் டே அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெடலாக இது வாழ்த்தா எனக்கு இது எதுவுமே தெரியாது. நீங்கள் எதை அடுத்த நிலைன்னு சொல்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம், வேறு யாருக்கும் தெரியாது, வேறு யாரும் அளக்கவும் முடியாது. ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்து
ஒரே மாதிரி மதிப்பெண்கள் வாங்கி ஒரே மாதிரி ஓடக்கூடிய ஆட்களில் கூட பல பேர் அதை தொடர்ந்து செய்யாததுனால தேக்க நிலைக்கு வந்திருப்பாங்க. இது நான் மறுபடியும் சொல்கிறேன், குழந்தைங்கிட்ட சொல்லும்போது நான் வினோத் காம்பளியையும் சச்சின் டெண்டுல்கரையும் இப்போ உதாரணமாக காட்டுவேன். நீங்கள் திரும்பி போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் தான் உள்ளே வந்தாங்க, ஒரே வயசில் தான் உள்ளே வந்தாங்க, ஓப்பனர்ஸாக தான் ரெண்டு பேரும் வந்தாங்க. ஒரு சச்சின் டெண்டுல்கரை பற்றி வச்சிருந்த ஒரு நம்பிக்கையை விட கூட வினோத் காம்பளி கிட்டே அதிகமான நம்பிக்கை இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனால் இன்னி தேதிக்கு இந்த குறிப்பிட்ட நாள் இந்த 29ஆம் தேதி 7வது மாதம் 2023 திரும்பி பார்த்தோம் அப்படின்னா திரு சச்சின் டெண்டுல்கர் நிற்கக்கூடிய இடம் கிடைத்த பெருமை வேறு, அவரோடே பயணித்து அவரை விட வேகமாக முன்னால் கிளம்பிய வினோத் காம்பளி அவர்கள் வந்து நிற்கிற இடம் வேறு. அப்போ எந்த வேகத்தில் போனால், என்ன பயிற்சிகள் எடுத்தால், என்ன தகுதி எனக்கு நானே வளர்த்து கொண்டால் நான் சொல்லக்கூடிய அடுத்த நிலைக்கு போக முடியுங்கிறது நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். தொடங்கும்பொழுது எல்லாமே சுலபமாக தோன்றும், தொடங்கும்போது ரொம்ப வீராவாசமாக இருக்கும். அதனால் தானே சொன்னேன் நான், ஜனவரி மாதம் முதல் தேதி நம்ம அத்தனை பேரும் எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ரெசல்யூஷன்ஸ், பிரதிஜைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வாரம் தாண்டதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். அப்போ இட்ஸ் நாட் தி இனிஷியேட்டிவ் டேக், எடுக்கும்போது முதல் காலை வைக்கிறது அல்ல, இரண்டாவது அடி வைக்கிறது அல்ல, மூன்றாவது அடி வைக்கிறது அல்ல, அந்த முழு தூரத்தையும் நடந்த பின்பும் அடைய வேண்டிய எல்லையை அடைந்து விட்டோம் என்று மற்றவர்கள் சொன்ன பின்பும் எல்லாரும் போய் அடையிற எல்லாம் அதுதான், எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மதிப்பு அதுதான், எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பேட்ஜ் அதுதான், எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மெடல் அதுதான். ஆனால் த ஒன்லி வே யூ கேன் டிஃபர் ஃப்ரம் அதர் பர்சன் இஸ் நாட் பை கெட்டிங் அ டிஃப்ரெண்ட் மெடல், தி குவாலிட்டி யூ அப்ளை டு யுவர் ஒர்க். என்ன தகுதி அதில் சேர்க்குறீங்க, என்னெல்லாம், வாட் ஆர் தி இன்க்ரீடியன்ஸ் கோ வித் இட். ஒரே மசால் தோசை தான் சார், ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், விலை ரொம்ப ஜாஸ்தி, 75, 100 என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஒரு தோசைக்கு மேலே சாப்பிட முடியல, பசி இல்லாதனாலையோ விலையினாலையோ இல்லை, நண்பன் தான் வாங்கி கொடுக்க போகிறான், 4 சாப்பிடையா மசால் தோசைன்னு சொல்கிறாங்க. ஒரு தோசையை தாண்டி சாப்பிட்ட ஆட்களை பார்த்ததில்லை, அப்படியே ரெண்டாவது தோசைக்கு போனாலும் அதில் இருக்கிற மசாலா நகர்த்தி சாப்பிட்ற ஆட்களை தான் நான் பார்த்துருக்கேன். வீட்டுக்கு வந்தால் 1, 2, 3, 4, 5 அதுபோக பிளெயினாக 2 தோசை, அதுக்கப்புறம் சாம்பாரோ சட்னியோ, இல்லைன்னா இட்லி பொடி, இல்லைன்னா கொஞ்சம் தயிர், என்ன ஆகுதுப்பா வீட்டில் கொடுக்கறதுக்கும் அங்கே கொடுக்கறதுக்கும். குவாலிட்டேட்டிவ்லி தி பெஸ்ட் ஹோட்டல், தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட். வேறு என்னெல்லாம் போகுது அதோட, த என்வாயரன்மெண்ட், அந்த அமைதி, உங்கள் வயிறு நிறையணுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நபர், போதும் அப்படின்னு சொன்னால் அது என்ன போதும்னு சொல்கிறேன், எப்போ மூணு சாப்பிட தான் மனசு தான் வருத்தமாக, என்ன வருத்தத்தை விடு, ஆஃபீஸ்னால் அப்படி தான் இருக்கும், சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாவோ அக்காவோ, இது சாப்பிடுங்க இது என்னங்க இது அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியோ, அப்பா என்னப்பா நீங்கள் அப்படின்னு பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய குழந்தையோ, என்னமோ ஒரு மாற்றம் இருக்குது, கிடைக்கக்கூடிய பொருள் ஒன்று தான்ப்பா, ஆனால் அது உங்களை வந்து அடையக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா, தி குவாலிட்டி விச் இஸ் நாட் விசிபிள். நீங்கள் யூ கேன் கண்ட்ரோல் குவாலிட்டி, யூ கேன் சே இந்த பொருள் இப்படி வந்தால் இங்கிருந்து வந்தால் இந்த குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உழைக்கும் போது உள்ளுக்குள்ளே போட்டு அந்த எமோஷன் ஒன்று இருக்கு இல்லையா, தட் இஸ் வாட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் சதீஷ். இப்போ நீங்கள் உங்களுடைய அடுத்த நிலைக்கு போகும்போது இப்படியே சதீஷ் மேலே போவது வேறு, அதுக்கு தகுதியான சதீஷாக மாற்றிக்கொண்டு போவது வேறு. ஆனால் நான் மிஸ்டர் லோகேஷ் சொன்ன அதே தான் சொல்கிறேன், ரொம்ப கடினமானது, ஒத்தொத்தப்படியாக தான் ஏறி மேலே போக முடியும். 10 படியாக தாண்டி போனோம் அப்படின்னா கால் வழிக்குன்னு அடுத்த படிக்கு வந்து வந்துடுவோம், உட்காந்துருவோம், கடைசி படிக்கு வந்துடுவோம். ஆனால் ஒத்தொத்தப்படியாக ஏறினீங்கன்னா கால் வழிக்குன்னு அடுத்த படிக்கு தான் வருவோம். அப்போ மனதுக்குள்ளே இந்த ஸ்னேக்ஸ் அண்ட் தி லேடர்னு அப்படின்னு ஒரு பார்த்துருப்பீங்கள்ல, குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்களே, அதில் எல்லாருக்கும் ஏணியில் ஏறுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி வீட்டில் அது இருந்தால் போய் பாருங்களேன், ஏணியை விட பாம்பு இன்னும் நீளமாக இருக்கும், ஏணிப்படி ரொம்ப குறைவாக தான் இருக்கும், பாம்பளவு நீளமாக ஏணி வச்சுருக்காங்க அதில் இல்லை, ஏறுறது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஏறுவீங்க. பார்த்தோன் மரியி எவனை பசி என்னும் தீப்பிணி தீண்ட லரிது முயுவ விளக்க உரை, தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று கூறப்படும் தீயநோய் அணுகுதல் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை, பலருடனும் பகிர்ந்து உண்ண பழகியவனை பசி என்னும் கொடிய நோய் தொடுவதும் அரிது. கலைஞர் விளக்க உரை, பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை. பார்த்தோன் மரியி எவனை பசி என்னும் தீப்பிணி தீண்ட லரிது முயுவ விளக்க உரை, தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று கூறப்படும் தீயநோய் அணுகுதல் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை, பலருடனும் பகிர்ந்து உண்ண பழகியவனை பசி என்னும் கொடிய நோய் தொடுவதும் அரிது. கலைஞர் விளக்க உரை, பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை. பார்த்தோன் மரியி எவனை பசி என்னும் தீப்பிணி தீண்ட லரிது முயுவ விளக்க உரை,
தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று கூறப்படும் தீயநோய் அணுகுதல் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பலருடனும் பகிர்ந்து உண்ண பழகியவனை பசி என்னும் கொடிய நோய் தொடுவதும் அரிது. கலைஞர் விளக்க உரை. பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை. பார்த்தோன் மரியி யவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது முயூவ விளக்க உரை. தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று கூறப்படும் தீயநோய் அணுகுதல் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பலருடனும் பகிர்ந்து உண்ண பழகியவனை பசி என்னும் கொடிய நோய் தொடுவதும் அரிது. கலைஞர் விளக்க உரை. பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை. பார்த்தோன் மரியி யவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது முயூவ விளக்க உரை. தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று கூறப்படும் தீயநோய் அணுகுதல் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பலருடனும் பகிர்ந்து உண்ண பழகியவனை பசி என்னும் கொடிய நோய் தொடுவதும் அரிது. கலைஞர் விளக்க உரை. பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை.